இன்ஸ்டலேஷன் பார்ட் டூ. இப்போ வந்து ராஜேஷ் வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து மாட்டார். இந்த இன்லெட் சைடு வந்து என்ஆர்இ நான் ரிட்டர்ன் வால்வு, நான் ரிட்டர்ன் வால்வு, ஹரிஜாண்டல் நான் ரிட்டர்ன் வால்வு போடுறோம். இது ஹரிஜாண்டல் நான் ரிட்டர்ன் வால்வு எதுக்கு போடுறோன்னா, ஹாட் வாட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகி கோல்டு வாட்டர் டேங்குக்கு போகாமல் இருக்கிறது தான் நான் ரிட்டர்ன் வால்வு போடுறோம். ஸோ அதை டைட் பண்ணிட்டு இருக்காது. இதுதான் ஹரிஜாண்டல் நான் ரிட்டர்ன் வால்வு. இது டேங்க் இமீடியட்டாகவே போடணும், சரிங்களா? ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெண்டு போட்டு ஒரு யூனியன் போட்டுடணும். யூனியன் போட்டு அப்புறம் ஒரு கேட் வால்வு, யூனியன் போட்டு ஒரு கேட் வால் போட்டுருணும். அதை பார்த்திங்கன்னா அது கேட் வால்வு போட்டார். ஸோ எதுக்கு கேட் வால்வு போடுறாருன்னா, நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம லாக் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. யூனியன் எதுக்கு போடுறோம்னா, எது என்ஆர்வினா செக் பண்ணிக்கலாம், எது ப்ராப்ளம் இருக்குன்னா செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் போட்டிருக்கோம் யூனியன். இது வந்து கோல்ட் வாட்டர் லைன். கோல்ட் வாட்டர் லைன் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படி காமிக்கிறோம். ஸோ இந்த கோல்ட் வாட்டர் லைனில் இதை இதுதான் யூனியன் சொன்னோம் பார்த்தீங்களா. என்ஆர்வி செக் பண்ணுறக்காண்டி இது யூனியன் போட்டிருக்கிறோம். ஓகே, இது இன்லெட் சைடு ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் அவுட்லெட் சைடு, இது வந்து எஃப்டிஏ அவுட்லெட் வந்து எஃப்டிஏ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ போட்டாச்சு. டீ போட்டு ஏர் தான் எஃப்டிஏ காமிச்சிடும் பார்த்தீங்களா. அதான் அதுலேருந்து ஒரு டீ போட்டு ஏர் வண்ட்டு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஏர் வண்ட்டு போகணும், கீழே டெலிவரி போகணும். ஸோ ஏர் வண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். சில பிளம்பர்ஸ் என்ன பண்ணால் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஏர் வண்ட் வந்து பெண்ட் பண்ணிடுவாங்க. பெண்ட் மட்டும் வச்சுக்கோங்களேன், டேங்க் டேமேஜ் ஆயிடும், நெகட்டிவ் ப்ரெஷர் வந்துடும். ஸோ எப்பொழுதுமே ஏர் வண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், பெண்டு போடக்கூடாது. அந்த இங்கே இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா 12 feet இருக்குது ஹைட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜிஏ பைப் சப்போர்ட் வைக்கிறோம். சப்போர்ட் வச்சு அது காப்பர் பைப், காப்பர் வயர் வச்சு டைப் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ சிபிவிசி பைப் வந்து அப்போனா தான் ஆடாமல் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். சப்போர்ட்டு 12 feet இருக்குது. ஸோ வந்து ஜிஏ வந்து ஜிஏ பைப் வந்து சப்போர்ட்டுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். இதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் வண்ட்டு 12 feet ஹைட் இருக்குது. இந்த டேங்க்கு கோல்ட் வாட்டர் டேங்க் வந்து 12 feet ஹைட்டு. ஸோ அதனால் நம்ம அவ்வளோ ஹைட்டுக்கு ஏர் வண்ட்டு கண்டிப்பாக வைக்கணும், சரிங்களா? குறைச்சி வச்சிங்கன்னா தண்ணி வெளியில் ஓவர் ஃப்ளோ ஆகும், சரிங்களா? ஸோ அந்த இது நீங்கள் வந்து பார்த்துக்கணும், வாட்ச் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ இதில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம பேஸ் போட்டு ஓட்டிடுவார் நம்ம ஸ்டாஃப். அடுத்து வந்து டேங்க் இன்சலேஷன் டியூப் எப்படி இன்சர்ட் பண்ணுறது காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து வாஷர் போட்டுறாரு, மேலே வாஷர் போட்டு லூப்ரிகேட் பண்ணுறதுக்காண்டி சோப் ஆயில் அல்ல ஷாம்போ அல்லட்டு ஆயில் கோகோனட் ஆயில் எதை வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த நம்ம டிப்பில் தடவிட்டோம்னா தான் ஈஸியாக உள்ளே போகும், இல்லாட்டி டியூப் பிரேக் ஆகுற சான்சஸ் இருக்குது. இது ஒரு டியூபுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியராக போட்டு 700 to 800 rupees, 900 rupees கூட வந்துடுது. ஸோ ஒரு மாடலை பொறுத்து, சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா டியூப் வந்து சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இங்கே வந்து ஒரு பிளாக் கவரில் கப் இருக்கும், அந்த ஹோல்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஹோல்டரை வச்சு அதில் பற்றி லாக் பண்ணிடும். செல்ஃப் லாக் இருக்குது. ஸோ லாக் பண்ணி வச்சுருவார், ஓகேவா? ஸோ அடுத்து ஒவ்வொரு டியூப் இதே மாதிரி தான் மாட்டணும். அப்போ அடுத்த டியூப் எடுக்க போகிறாரு. ஸோ அடுத்த டியூப் ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும் நம்ம டியூப் இன்சர்ட் பண்ணும்போது, இல்லாட்டி டியூப் வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கேர்ஃபுல்லாக 10 tube. இது வந்து 100 liters கெப்பாசிட்டி, ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். ஸோ 100 liters. ஸோ 10 tube இருக்கும். நம்ம 100 liters இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளுக்கு சேவிங்ஸ், இயர்லி சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 9000 rupees சேவ் பண்ணலாம் வருஷத்துக்கு. ஆமாம், இப்போ இருக்க கரண்ட் பில்லுக்கு வீனஸ் சோலார் வாட்டர், நாங்கள் தான் டீலர் ஃபார் வீனஸ் பிராண்டு. இந்த வாஷர்ஸ்லாம் இருக்குன்னா லீக் டெஸ்ட் பண்ணிட்டு அப்போ இது பண்ணிடுவோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் வந்து 9841-454-9898. 9841-454-9898. தேங்க்யூ.